ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாக்கான பேக்கேஜஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மொபிட்டல் நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய சோஷியல் மீடியா ஆப்ஸுக்கான பேக்கேஜஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் நிறைய அப்ளிகேஷனை இன்க்ளூட் பண்ணி கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான பேக்கேஜஸை வந்து மொபிட்டல் நிறுவனத்தில் அவங்களுடைய சோஷியல் மீடியாக்கான பேக்கேஜஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேக்கேஜஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, டயலாக் நிறுவனத்தில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா பேக்கேஜஸ் பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம மொபிட்டல் நிறுவனத்தில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா பேக்கேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுமே அவங்க கொடுத்துருக்க பேக்கேஜஸில் கட்டாயம் சோஷியல் மீடியா இன்க்ளூட் பண்ண பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ரொம்பவுமே ஃபேமஸான பேக்கேஜஸாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ சோஷியல் மீடியா இன்க்ளூட் பண்ணி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி கூட பேக்கேஜஸ் வந்து அடிக்கடி வந்து ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, மொபிட்டல் நிறுவனத்துலையும் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான சோஷியல் மீடியா ஆப்ஸுக்கான பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜஸ் என்னென்ன பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு டேட்டா கார்டு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டா கார்டை யூஸ் பண்ணி அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்டாவே பார்க்க போற பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்லிமிட்டட் சோஷியல் லைட் அப்படிங்கிற பேக்கேஜை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட பிரைஸ் ரேஞ்ச் 215 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அதுக்கு பிறகு நம்மளுக்கு வைபர் வந்து கொடுத்துருக்காங்க, ஐஎம்ஓ, ட்விட்டர், இது கூட லிங்க்டினை நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடோட தான் இந்த பேக்கேஜ் ரிலீஸ் ஆகுது. இந்த பேக்கேஜில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு எந்த ஒரு எனி டைம் டேட்டாவும் இன்க்ளூட் பண்ணி இல்லை. ஸோ இதில் வந்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனி டைம் டேட்டா வந்து கிடைக்காது. இந்த கொடுத்துருக்க சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸை மட்டும்தான் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இந்த அன்லிமிட்டட் அப்படின்னு சொன்னாலுமே இதில் ஃபேர் யூசேஜ் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ எல்லா பேக்கேஜஸும் அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே குறிப்பிட்ட அளவு ஜிபி யூஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஸ்பீட் வந்து லிமிட் ஆகும் அப்படிங்கிறத வந்து எல்லா பேக்கேஜஸ்லையுமே நம்மளுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசி வந்து இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 215 ரூபா அன்லிமிட்டட் சோஷியல் லைட் அப்படிங்கிற பேக்கேஜ் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பிட்ட சில அப்ளிகேஷனை மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, மொபிட்டல் நிறுவனத்தில் இப்போ ரீசெண்ட் பீரியடாக ரொம்பவுமே ட்ரெண்டாக இருக்க ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதில் உங்களுக்கு நாட்கள் குறைவான பேக்கேஜை தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஷாட் அன்லிமிட்டட் 7 டேஸ்க்கான பேக்கேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 7 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடோட தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதோட இந்த பேக்கேஜில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 289 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேக்கேஜில் நம்மளுக்கு கொடுத்துருக்க சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, யூடியூப் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப், அது மட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அது கூட நமக்கு வந்து Facebook மெசஞ்சரும் இந்த பேக்கேஜ்ல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த பேக்கேஜ் 7 நாட்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜா இருக்கும். இந்த பேக்கேஜ்ல கொடுத்திருக்க இன்னும் சில பெனிஃபிட்ஸ் என்ன அப்படினு பார்த்தோம்னா, அன்லிமிட்டட் எனி நெட்வொர்க் கால்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எனி நெட்வொர்க்கான SMS உம் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா நமக்கு வந்து இந்த பேக்கேஜ்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது கூட எனி டைம் டேட்டா அப்படினு பார்த்தோம்னா 7 GB எனி டைம் டேட்டா இந்த பேக்கேஜ்ல வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகி கிடைக்குது. சோ 7 நாட்கள் உங்களுக்கு வந்து 7 GB வந்து எனி டைம் டேட்டாவும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒன் ஷாட் 7 டேஸ்க்கான பேக்கேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1 வீக்குக்கு உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேக்கேஜ் மொபிட்டல் நிறுவனத்தில் இருக்க ஒரு நல்ல பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, மொபிட்டல் நிறுவனத்தில் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ண ஒரு பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, கால்ஸ் யூஸ் பண்ற சோஷியல் மீடியா அப்ளிகேஷனுக்கு தான் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பூஸ்டர் 232 அப்படிங்கிற பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜ்ல பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 232 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க, வைபர், ஐஎம்ஓ, இந்த 3 அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து எனி டைம் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடில் தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கான கிட்டத்தட்ட 3 அப்ளிகேஷனை மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பூஸ்டர் 232 அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து
அது ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்கும். பட் இருந்தாலும் இதில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்குது. இதை விட நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டட் லைட் 215 ரூபா பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல பேக்கேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பேக்கேஜில் மொபிடல்ல இப்போ கொஞ்சம் ட்ரெண்டான ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஷாட் அன்லிமிட்டட் 30 டேஸ் அப்படிங்கிற பேக்கேஜை பற்றி தான் பார்த்தோம். இதிலே 7 நாட்களுக்கான ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஷாட்லேயே நம்மளுக்கு வந்து 30 நாட்களுக்கான ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 989 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசஞ்சர், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து எனி நெட்ஒர்க் அன்லிமிட்டட் கால்ஸ் ஆட் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட எனி நெட்ஒர்க் அன்லிமிட்டட் எஸ்எம்எஸும் வந்து நம்மளுக்கு இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜில் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 30 GB எனி டைம் டேட்டா வந்து இந்த பேக்கேஜில் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் பண்ணும்போது கிடைக்கும். இந்த 30 GB பார்த்தீங்கன்னா எனி டைம் டேட்டாவாக தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைம்லனாலும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த பேக்கேஜோட வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மாதத்துக்கு ஒரு பேக்கேஜ் தேடுறீங்க. இந்த ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணால் நம்மளுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு பேக்கேஜும் தேவைப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபிடல் நிறுவனம் கொடுத்துருக்க இந்த ஒன் ஷாட் அப்படிங்கிற பேக்கேஜ் ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு கால்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எஸ்எம்எஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சோஷியல் மீடியா, அதுக்கு பிறகு எனி டைம் டேட்டா, ஆல் இன் ஒன் பேக்கேஜாக தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். யாராச்சும் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா நன் ஸ்டாப் ஒர்க் அண்ட் ப்ளே அப்படிங்கிற பேக்கேஜ், 7 நாட்களுக்கான பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 280 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணியிருக்க சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இலேர்னிங்கான அப்ளிகேஷன்ஸோட இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூடியூப், கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஜூம், டீம், ஆஃபீஸ் 365, அது கூட டிக்டாக் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, கூகுள் மீட், மெசஞ்சர், இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க் அண்ட் ப்ளே அப்படிங்கிற பேக்கேஜை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் யூஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சில அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு இதில் ஒரு யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எனி டைம் டேட்டாவாக 1 GB வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட இந்த பேக்கேஜில் வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 7 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடில் தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஓரளவு பார்க்கும்போது இந்த அளவு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7 நாட்களுக்கும் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து ஓரளவு ஓகேயான பேக்கேஜாக தான் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே பேக்கேஜில் நம்மளுக்கு 30 நாட்களுக்கான ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கேஜோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 990 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் அந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 7 நாட்களுக்கு கொடுத்துருந்த அதே அப்ளிகேஷன் தான் இந்த பேக்கேஜ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1 GB எனி டைம் டேட்டாவோட தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் நம்மளுக்கு வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒர்க் அண்ட் ப்ளே பேக்கேஜ் பார்த்தோம்னா 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடில் தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ 30 நாட்களுக்கு உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா கூட உங்களுடைய இலேர்னிங் வேலையும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒர்க் அண்ட் ப்ளே அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்கும். பட் இது வந்து மெயினாக ரிலீஸ் ஆனது பார்த்தோம் அப்படின்னா இலேர்னிங் பர்பஸ்க்காக தான் ரிலீஸ் ஆனிச்சு. இது சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால நம்ம இந்த சோஷியல் மீடியா பேக்கேஜஸில் இந்த பேக்கேஜஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பட் இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இலேர்னிங்க்கு தான் மெயினாக பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மொபிடல் நிறுவனத்தில் இருக்க சோஷியல் மீடியா பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா நன் ஸ்டாப் லொக்கா அப்படிங்கிற பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஷாட் பேக்கேஜ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னுக்கு இந்த நன் ஸ்டாப் லொக்கா அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 520 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அது கூட இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், வைபர், ஐஎம்ஓ, மெசஞ்சர், லிங்க்டின், ட்விட்டர், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 9 அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த நன் ஸ்டாப் லொக்கா அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான பேக்கேஜாக தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அது கூட 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடும் இந்த பேக்கேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி இந்த அளவு 9 அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்கும். கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பேக்கேஜ் வந்து இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறதையும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பேக்கேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற மொபிடலில் இருக்க பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரிபிள் படி அப்படிங்கிற சோஷியல் மீடியா பேக்கேஜ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேக்கேஜில் தான் என்னுடைய யூடியூப்ல இருக்க நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ யூடியூபுக்கு வந்து நீங்கள் என்ன பேக்கேஜ் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நம்ம வந்து SLT கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம், அதில் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் என்னுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ட்ரிபிள் படி அப்படிங்கிற மொபைல்
மொபிடெல் பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா மூணு அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடாக சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் யூடியூப் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மூணு அப்ளிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அது கூட எனி டைம் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2GB எனி டைம் டேட்டா வந்து கிடைக்கும். அது பார்த்தோன்னா 4G போனஸாக 1GB வந்து கிடைக்கும். ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா 1GB எனி டைம் டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 444 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கேஜ் ஒரு தாராளமான யூஸ்ஃபுல்லான பேக்கேஜாக இருக்கும். அதுவும் குறைவான ப்ரைஸ் ரேஞ்சில், கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து இந்த 444 ரூபாயில் உங்களுடைய சோஷியல் மீடியா, அதாவது இந்த மூணு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறேன், என்னுடைய பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்கேஜில் இந்த பேக்கேஜும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மொபிடெல் நிறுவனத்தில் பார்க்க போகிற சோஷியல் மீடியா பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டன்ட் மெசேஜிங் அப்படிங்கிற பேக்கேஜை தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 70 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க, வைபர், அதுக்கப்புறம் ஐஎம்ஓ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடில் தான் இந்த பேக்கேஜ் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 100 ரூபாய்க்குள்ள ஒரு பேக்கேஜ் தேடுறீங்க, உங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பேக்கேஜ் இருந்தால் போதும், நான் வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 30 நாட்களுக்கு 70 ரூபாய்க்கு நம்மளுக்கு மொபிடெல்ல இந்த ஒரு பேக்கேஜ் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து சோஷியல் மீடியா பேக்கேஜில் நம்மளுக்கு ரொம்பவுமே விலை குறைவான பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிற அளவில் கூட நம்மளுக்கு இந்த பேக்கேஜை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மொபிடெல் நிறுவனத்தில் பார்க்க போகிற சோஷியல் மீடியா அன்லிமிட்டட் பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங் அன்லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 145 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பிறகு இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், இந்த மாதிரி 4 அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜும் நம்மளுக்கு வந்து 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு எந்த ஒரு எனி டைம் டேட்டாவும் இந்த ரெண்டு பேக்கேஜஸில் வந்து லாஸ்ட்டாக பார்த்த பேக்கேஜஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி இல்லை. ஸோ ரொம்பவுமே விலை குறைவான ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு மொபிடெல்லில் இன்னுமே பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியாவுக்கு உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் தேடுறீங்க, குறைவான விலையில் தேடுறீங்க அப்படின்னா மொபிடெல்லில் கொடுத்துருக்கேன். இந்த 145 ரூபா பேக்கேஜும் ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சோஷியல் மீடியா எது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே இப்போ ஃபேமஸாக இருக்க ஒரு சோஷியல் மீடியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எது அப்படின்னு பார்த்தோன்னா டிக்டாக்கு மொபிடெல்லில் கொடுத்துருக்க அன்லிமிட்டட் பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 115 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜில் நம்மளுக்கு டிக்டாக் அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எனி டைம் டேட்டாவாக 1GB வந்து கொடுத்துருக்காங்க. 7 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடில் தான் இந்த 115 ரூபா பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுலேயே அன்லிமிட்டட் பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா 30 நாட்களுக்கான ஒரு டிக்டாக் அன்லிமிட்டட் பேக்கேஜ் வந்து இருக்குது. அந்த பேக்கேஜோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 385 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் 30 நாட்களுக்கான டிக்டாக் அன்லிமிட்டட் பேக்கேஜ் வந்து மொபிடெல்லில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்டாக் மட்டும் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணணும், நீங்கள் டிக்டாக் தான் அதிகமாக வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பேக்கேஜாக இருக்கும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பேக்கேஜஸ் எல்லாத்துலேயுமே ஃபேர் யூசேஜ் பாலிசி வந்து இருக்குது. குறிப்பிட்ட அளவு ஜிபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் வந்து லிமிட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுருங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பேக்கேஜஸை பற்றி சொல்லும்போது ப்ரோ ஸ்பீட் வந்து லிமிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் அது வந்து லிமிட் ஆகும். அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக அன்லிமிட்டடாக கொடுக்க மாட்டாங்க. அதில் ஓரளவு ஃபேர் யூசேஜ் பாலிசியும் வச்சு தான் நம்மளுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மொபிடெல் நிறுவனத்தில் அன்லிமிட்டட் சோஷியல் மீடியா பேக்கேஜஸ்லேயே ஒரே ஒரு அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இன்னொரு பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். அந்த பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோன்னா யூடியூப் அன்லிமிட்டட் பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்பில் வந்து அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது டயலாக் மொபிடெல் நிறுவனத்தில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் மொபிடெல் நிறுவனத்தில் அந்த டைம் ரிலீஸ் ஆன இந்த யூடியூப் அன்லிமிட்டட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 360 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னுமே வந்து இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து யூடியூப் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான பேக்கேஜை தான் கொடுத்துருக்காங்க. 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடில் இந்த பேக்கேஜை வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து யூடியூப் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி 30 நாட்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா மொபிடெல் நிறுவனத்தில் நம்மளுக்கு வந்து பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 13 பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், வெவ்வேறு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஓரளவு யூஸ்ஃபுல்லான பேக்கேஜஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பேக்கேஜஸில் ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயம் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் மொபிடெலில் இருக்க இந்த சோஷியல் மீடியா பேக்கேஜஸை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. I played it in a sense, a feel of discontent.